Hi friends, welcome to Easy QC. நான் மீது. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஐல மீன் வச்சு ஒரு குழம்பும் ஃப்ரையும். அதுக்காக இங்கே நான் 1 கிலோ ஐல மீன் எடுத்திருக்கேன். முதல்ல குழம்புக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 10 அல்ல 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 துண்டு இஞ்சி நீளமாக நறுக்கிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குருமிளகு, நான் முழுசாக எடுத்திருக்கேன், 4 குடம்புளி. இப்போ அரைக்கிறதுக்கு 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகு, குருமிளகு எல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ சட்டி சூடானது எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகும்போது நம்ம தாளிப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாங்க. இப்போ விழுதை சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த குடம்புளியை சேர்த்துக்கலாம். அப்புறம் இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் என்னங்க, குழம்பு கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம், மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மீன் துண்டு பண்ணிக்கலாங்க. 1/2 வந்து நம்ம குழம்புக்கு வச்சுக்கலாம், 1/2 வந்து நம்ம வறுக்கிறதுக்காக துண்டு பண்ணி வச்சுக்கலாங்க. வறுக்கிறதுல நடுவில் கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம குழம்பு கொதிச்சிருச்சுங்க. வாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டெல்லாம் அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 மூடி போட்டு 15 நிமிஷம் போல் வேக விடுங்க. ஐல மீன் கொஞ்சம் கூடுதல் நேரம் வேக வைக்கணுங்க. இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரைக்கான மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம மீன் துண்டை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே குழம்பு ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக நம்ம கருவேப்பிலை 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போது நம்ம இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்கிற மீனெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்காக 1 வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம அந்த எண்ணெய் திருப்பி நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீன் துண்டெல்லாம் அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, மீனெல்லாம் கரிஞ்சு போயிடும். அதனால் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மூடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, எண்ணெய் தெறிக்காமல் இருக்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அதே மாதிரி சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. 2 சைடும் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இப்போ கடைசியாக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, நம்ம குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ டேஸ்டியான ஐல மீன் குழம்பும் ஐல ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான சாதத்து கூட சாப்பிடலாங்களா? வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.